குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பேய் பிடித்து ஆடுவது உண்மையா? பேயெல்லாம் இருக்கா? ஏதோ பேயெல்லாம் பிடிச்சி ஆடுறாங்களே, அமானுஷ்ய சக்தின்றாங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேள்விகள் நிறைய கேட்குறீங்க. இதை பற்றி நான் ரொம்ப ஓப்பனாக ஃபேக்டாக பேசணும் அப்படின்னா இருக்கிறத இருக்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். இதை நான் பேசுகிறதுனால என்ன சில நேரத்தில் இவன் ஏதோ ஞானம்ங்கிறான் இப்படிங்கிறான், கடைசியில் மூட நம்பிக்கை மாதிரிலாம் பேசுகிறானே அப்படிலாம் உங்களுக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் என்னை என்ன நினச்சிங்கனாலும் பரவாயில்ல, இருக்கிறத இருக்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். இல்லாததை கொண்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பேய் அப்படின்னு சொல்கிறத விட ஆத்மாக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் உக்கிரமான ஆத்மாவாக இருந்தது அப்படின்னா பேயின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சென்சிட்டிவான ஆத்மாவாக இருந்தது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சட்டில்டு லெவலில் பாடியில் அப்படியே அலையக்கூடிய ஆத்மாக்கள்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போது உங்கள் பேச்சு படியே வர, அப்போ பேய் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இருக்கு, அதான் உண்மை. அது எப்படி பேய் இருக்குன்னா நல்லா கவனிங்க இந்த மேட்ரை. இந்த உடல் இப்போ நான் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன், உங்கள்கிட்ட நல்லா ஜாலியாக பேசுகிறேன், வேறு லெவலில் பேசுகிறேன், நல்லா கலாய்க்கிறேன், இல்லை வந்து பார்த்திங்கன்னா சில விளக்கங்கள்லாம் கொடுக்குறேன், உங்களுக்கு புரிய வைக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன் நான். நல்லா பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் மகாவிஷ்ணுன்றீங்க, விஷ்ணுன்றீங்க, அண்ணான்றீங்க, தம்பின்றீங்க, என்னென்னமோ சொல்லி கூப்பிட்றீங்க. ஆனால் இந்த உடல் விட்டு உயிர் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நீ அந்த உயிருன்ற கான்செப்டை இப்போ மறந்துடுங்க. சேம் அதே உடல் தான் இப்போ இங்கே இருக்குது, ஆனால் இப்போ மட்டும் ஏன் என்னைய பாடின்னு கூப்பிட்றீங்க? சார் பாடி எத்தனை மணிக்கு சார் எடுப்பீங்க? ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்குது சார் அப்படின்றீங்க. அப்படியே என்னமோ ஒரு ஒரு பார்க்கக்கூடாத பொருளை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க, ஏதோ ஒரு மிகப்பெரிய தீட்டு மாதிரி பார்க்குறீங்க. இது எப்படி இவ்வளோ நேரம் என்ன மதிக்கிறீங்க, எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறீங்க, ஆனால் இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறின அடுத்த செகண்டே என்னை கேவலமாக பார்க்குறீங்க, கன்றாவியாக பார்க்குறீங்க. இது முதல்ல தீட்டு வீட்டில் வச்சுக்கவே கூடாது, கொண்டு போய் சுடுகாட்டில் புதைக்கணும், இல்லை எங்கேயாவது போய் நான் எரிச்சு விடணுன்ற மென்டாலிட்டிக்கு ஏன் வரீங்க? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மதிப்பு என்பது உங்கள் உடலுக்கு அல்ல, மதிப்பு என்பது உங்கள் உடலில் இருக்கும் உயிருக்குத்தான் மதிப்பு. புரிஞ்சுதா இந்த பேஸ்? உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த பேஸ் புரிஞ்சதுனா தான் அடுத்தது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அப்போது இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேனா எனக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அது என்ன வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க, ஆத்மான்னு வச்சுக்கோங்க, ஸ்பிரிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஆவின்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, இறைத்தன்மைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏதோ ஒரு பொருள் இருக்குல்ல, இந்த உடலை விட்டு அது வெளியேறியவுடன் இந்த உடலிற்கு பெயர் அப்படியே பாடின்னு மாறிடுச்சு, சவம்னு மாறிடுச்சு, புணம்னு மாறிடுச்சு. இதைத்தான் தசவாயுக்களில் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன், பத்து விதமான வாயுக்கள் இந்த உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. வாயுன்றது ஒன்று தான், ஆனால் எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய சில பர்சன்ஸ், உனக்கு இது பேர், நீ இந்த பொறுப்பை பார்த்துக்க, அதனால் உங்களுக்கு பேர் மூலவர், நீங்கள் இந்த பொறுப்பை பார்த்துக்கங்க, அதனால் உங்களுக்கு பேர் உற்சவர், நீங்கள் இந்த பொறுப்பை பார்த்துங்க, அதனால் உங்களுக்கு பேர் துவாரபாலகர், நீங்கள் அந்த பொறுப்பை பார்த்துங்க, அதனால் உங்களுக்கு பேர் தட்சிணாமூர்த்தி, நீங்கள் உயிர் எடுக்கக்கூடிய பொறுப்பை பார்த்துங்க, அதனால் உங்களுக்கு பேர் யமனேஸ்வரன். இந்த மாதிரி எப்படி பொறுப்புகளை பிரித்து கொடுக்கும் சக்தி ஆற்றல் நிலை ஒன்று தான். ஆனால் என்ன, வேலைகள் நிறையா இருக்குது, கடமைகள் நிறையா இருக்குன்றதுனால பொறுப்புகளை பிரித்து கொடுத்து விட்டார்கள். இதுதான் பேசிக், இதுதான் கான்செப்ட். அதே போல தான் காற்று என்பது ஒன்று தான், சகலமும் ஜீவசக்தி ஆகிய வாயுவேன் சிவானந்த பரமஹம்சர் சொல்கிறார். காற்றை பிடித்தவன் சகலத்தையும் பிடித்து விடுவான் அப்படிங்கிறாரு. ஏற்றி இறக்கி இருகால் பூரித்து காற்றை அறியும் கணக்கறிவாரில்லை, காற்றை அறியும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படிங்கிறாரு. அப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, ஏற்றி இறக்கி இருகால் புரி, இருகால்னா என்ன, இடகலை பிங்களை, இந்த கான்செப்ட் புரிஞ்சு மூச்சோட ஆற்றல் என்னன்னு தெரிந்த ஒரு மனிதனுக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவாமே. யமனே வந்தாலும் தூக்கி எட்டி வச்சு போட இப்போ வர முடியாது, அமுச்சு விடலாமா? ஏன் அப்படின்னா ஒருத்தன் விழிப்புணர்வு நிலையை காத்த பிடிச்சிட்டான்னு வைங்க, சகலத்தையும் பிடிச்சிருவான். அப்போ சகலமும் அந்த காற்று தான், அந்த காற்று செயல்படும்னா ஆத்மாவோட சப்போர்ட் தேவைப்படும், அதான் பேஸ். அப்போ என்ன, இந்த உடலில் உயிர் உள்ளவரை இந்த உடலிற்கு மதிப்பு உள்ளது, இந்த உடலை விட்டு உயிர் வெளியே சென்று விட்டது என்றால் மதிப்பு என்பதே கிடையாது, இதுதான் பேஸ். அப்போ என்ன ஆகும், இந்த உடலை விட்டு உயிர் வெளியே சென்றவுடன் அந்த உயிர் என்பது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அலைஞ்சு திரிஞ்சு சுற்றிக்கிட்டே இருக்கும், அடுத்த பாடி எப்போ கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் இந்த பாடியை கொடுத்து அமைச்சது எதுக்கு, ஒரு இது ஒரு சட்டையை கழட்டி மாட்டுற மாதிரி தான். இது இந்த பாடி இப்போ உனக்கு கொடுத்துருக்கேன், போ இந்த இடத்துக்கு போ, இந்த கர்ம வினையை கழிச்சுட்டு வாடான்னு சொல்லி அமுச்சு விட்டா
புதுசு புதுசா கர்ம வினையை சேர்த்துக்கிட்டு பழைய மூட்டையை அழிக்காம புது மூட்டையை அழிக்காம இன்னும் புதுசு புதுசா மூட்டையை சேர்க்கிறான் பாத்தீங்களா, இதுதான் பஞ்சாயத்து. அப்ப என்ன மறுபடியும் மூட்டை சேர்ந்து மறுபடியும் இந்த பாடியை விட்டு உயிர் வெளியே போய் மறுபடியும் அடுத்த பாடி எடுக்கிறக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த பாடியை விட்டு வெளியில தெரியுது தெரியுங்களா இந்த ஆத்மாக்கள் இது என்ன பண்ணும் அப்படின்னா, எப்படா பாடி கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சில ஆத்மா குழந்தையா இருந்து அந்த குழந்தையோட அந்த பிண்டத்திற்குள் போவதற்காக சில ஆத்மாக்கள் வெயிட் பண்ணும். அது ஓரளவுக்கு சட்டில்டான ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு வகை நல்ல ஆத்மாக்கள். சில பேர்லாம் இந்த துர்மரணத்தில் இறந்துருப்பாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாங்க ஒரு சில பேர், ஒரு சில பேர் தூக்கு மாட்டிட்டு இறந்துருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டம் படபடப்புல இறந்துருப்பாங்க, ஒரு சில பேர் அதிக ஆசையில இறந்துருப்பாங்க. இந்த மாதிரியான ஆத்மாக்கள் ரொம்ப ரொம்ப துடிப்பா இருக்கும், உக்கிரமா சுத்திக்கிட்டு இருக்கும், பட்ட 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 படப்படன்னு சுத்திக்கிட்டு இருக்கும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டே சுத்திட்டு இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஆத்மாக்கள் என்ன பண்ணும், அது பாடி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாது. என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நம்மள மாதிரி மனிதர்களுடைய எந்த மனிதர்களுடைய மனோபலம் மன வலிமை கம்மியா இருக்கோ அந்த பாடியில போய் உள்ள சேர்ந்துடும். அந்த ஆத்மாவை ஓவர்டேக் பண்ணி இந்த ஆத்மா உள்ள போய் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சில பேரு பேய் பிடிச்சவனே பேசாத பேசுவான், பேசாத ரகசியத்தை பேசுவான், பார்க்காதெல்லாம் பார்த்த மாதிரி பேசுவான். என்ன காரணம், அவ்வளவு நாள் வேற ஒரு வாய்ஸ்ல பேசுவான், அந்த ஆத்மா உள்ள போனேன்னா அவன் வாய்ஸே மாறும். பல அதிசயங்கள் பல இடங்கள்ல நடக்கு, இதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லவே கூட, நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி பழகிறது மட்டும்தான் ஞானத்திற்கு வழிவகுக்குமே தவிர, எனக்கு அது இல்லை எனக்கு ஷுவரா தெரியும் சொல்லவே கூடாது. ஒன்று பார்க்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் பார்த்தவனிடம் கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் பார்க்க முயற்சி செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு இதுதான் சரி அதுதான் சரின்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த வித உரிமையும் கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது பேய் அப்படின்னு நீ ஏன் பேய்னு வச்சுக்கிறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உக்கரமான ஆத்மான்னு வச்சுக்கோங்க, பேய்னு வச்சுக்கலாம் ஆத்மான்னு வச்சுக்கலாம். எந்த மனிதனுடைய மனோபலம் கம்மியாக இருக்கோ அவனை ஈஸியாக வந்து தாக்கிரும். இதுவே ஒருத்தனுக்கு சங்கல்ப சக்தின்னு சொல்லுவாங்க, வில் பவர் அப்படிம்பாங்க, அது அதிகமாக மேலோங்கி இருக்குன்னு வைங்க ஒரு மனுஷனுக்கு, அப்படி வேற லெவலில் இருக்கு ஒருத்தனுக்கு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அவன், ஏன்னா அதனாலதான் அவனை மிஸ்டிக் அப்படின்றாங்க. மிஸ்டிக் அப்படின்னா என்னன்னா ஆன்ம பலம் கொண்டவர் அப்படின்றாங்க. உங்க உடல் பலத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க, இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. ஆன்ம பலம் இருந்தா தான் அந்த உலகத்தையும் ஜெயிக்க முடியும், அந்த உலகத்தையும் ஜெயிக்க முடியும். அப்ப அந்த ஆன்ம பலம் அதிகமாகும் போது வேற துர் ஆத்மாக்கள் சட்டில்டர் லெவல்ல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் உங்கள் உடலை வந்து சேராது, உங்கள் உடலை வந்து தாக்காது. ஆனால் எவன் ஒருத்தர் ரொம்ப ஒரு சோப்பிலாங்கி மாதிரி எப்போ பார்த்தாலும் ஐயோ இது எப்படி போய் இது பண்ண போகிறேன்னு தெரியலையே, ரொம்ப பயமாக இருக்கே, இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு ஒரு இதான் எப்பயுமே படபடப்புலேயே பயத்துலேயே சுற்றிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, ஒரு சுடுகாட்டு பக்கம் போகும்போது அது எல்லா இடத்துலையும் ஆத்மாக்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக அந்த சுடுகாடு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்டான இடம் இந்த மாதிரியான இடங்கள்ல அந்த ஆத்மாக்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், எவன் கிடப்பான் எவனுக்குள்ளே போகலாம். ஏன்னா அதுக்கு ஆசைகள் நிறையா இருக்கிறதுனால எந்த பாடிக்குள்ளே போய் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கலாம், என்ன போய் என்ன பண்ணலாம், எப்படி போய் எவனை ஆட்சி பண்ணி நம்மளோட ஆசையை தீர்த்துக்கலான்னு சொல்லி அந்த ஆத்மாக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது அந்த ஆத்மாவிற்கு பெயர் நீங்கள் பேய்னு வச்சுருக்கீங்க. இதை நீங்கள் பேயாக பார்த்தீங்கன்னா பேய், ஆத்மாவாக பார்த்தீங்கன்னா ஆத்மா, துடிப்பான ஆத்மாவை பார்த்தீங்கன்னா துடிப்பான ஆத்மா, அமைதியான ஆத்மாவை பார்த்தீங்கன்னா அமைதியான ஆத்மா. ஆனால் ஆத்மா என்பது உண்டு. அந்த ஆத்மா பக்குவம் அடைந்து அந்த கர்ம வினைகள் கழிய 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 ஆத்ம கர்மான்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்மாவை சுற்றி இருக்கக்கூடிய கர்மாக்கள் விலக 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 அந்த ஆத்மா பியூர் ஆகிடும், தான் யாருன்றதை உணர்ந்து அந்த பிரம்மத்தோடு போய் ஐக்கியமாயிரும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு பேஸ் என்ன அப்படின்னா, ஆத்மா பேய் என்பது உண்டு. இந்த பேய் உங்களை தாக்கணும் அப்படின்னா உங்களோட சங்கல்ப சக்தி கம்மியாக இருந்ததுன்னா தாக்கும், உங்கள் உடம்புக்குள்ளே ஏறிடும். சங்கல்ப சக்தி அதிகப்படுத்த கற்றுக்கிட்டீங்க, ஆத்ம பலத்தை அதிகப்படுத்த கற்றுக்கிட்டீங்கன்னா அது உங்களை தாக்காது.